ஹலோ, நான் வர்த்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? அப்ப நாங்க மாப்பிள்ள யாரு? மாப்பிள்ள மாப்பு சண்டைனா சட்டை கிளியட்டாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாயா டீட்டியலு? இந்த டயலாக கேட்கும் போது நம்ம மண்டையில அடிக்கிற ஒரே மணி நம்ம நேசமணி தாங்க. ஆமா, நம்ம தலை கைப்புள்ள. ஐயோ, இப்பவே ஒழுங்காதே. நம்ம தலை வைகை புயல் வடிவேலுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். பாங்க, வீடியோக்குள்ள போகுமா? வடிவேலுங்கிறது பேர் இல்லைங்க, அது ஒரு பிராண்டு, நகைச்சுவைக்கான ஒரு பிராண்டு. அவர் நடிச்ச எந்த கேரக்டரோட பேரை கேட்டாலும் சரி, இல்ல மீமா பார்த்தாலும் சரி, இல்ல ஈமோஜி பார்த்தாலும் சரி, உடனே அந்த டயலாக் நம்ம மனசுல ஒரு நிமிஷம் ஃபிளாஷ் அடிக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம தலை ஒவ்வொரு கேரக்டரையும் வச்சு செதுக்கிப்பாரு. 10 வருஷம் நம்ம தலை படத்துல நடிக்காட்டியும் ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம கூட வாழ்ந்துட்டேதான் வந்தாரு. ஏன் இந்த மனுஷன் 10 வருஷமா நடிக்கல? சினிமால நம்மள சிரிக்க வச்சுட்டு இருந்த தலை 2011 நடந்த அந்த தேர்தல்ல ஒரு முக்கியமான அரசியல் தலைவரை கடுமையா விமர்சிச்சுட்டாரு. அதனாலதான் என்னமோ ஒரு 20 மாசம் எந்த படமும் நகைச்சுவையும் பண்றதே இல்லை. இருந்தாலும் நம்ம தலை சும்மா இருந்தாரா? ரீஎன்ட்ரி கொடுத்தாருல தெனாலிராமன்ல. நம்ம ஆல் டைம் ஃபேவரட் புலிகேசி படத்துல நடந்த பிரச்சனைக்கு 2017 ரெட் கார்டு கொடுத்தாங்க. நீங்க என்னடா ரெட் கார்டு கொடுக்கறது, நான் கொடுக்குறேன்டா உங்களுக்கு ரெட் கார்டு. எல்லா பிரச்சனைக்கும் ரெட் கார்டு கொடுத்து திரும்பி ரீஎன்ட்ரிக்கே ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. நாய்சேகன்ற படத்துல ஹீரோவா நடிச்சு. இந்த கொரோனா டைம்ல எத்தனையோ பேர் தலையில துண்டை போட்டு சுத்தினாங்க. ஆனா இந்த மீன் கிரியேட்டர்ஸ் மட்டும் தலையில துண்டே போடாம சுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம தலை தாங்க காரணம். காமெடிக்கு நம்ம தலை கைப்புள்ள மாதிரி இசைக்கு ஒருத்தர் இருக்காரு. அவரு கேட்ட மாதிரிலாம் நம்ம தலை மட்டும் ஒரு மீன்க்கு 1 ரூபான்னு ராயல்டி கேட்டிருந்தாரு. உலகத்துல நம்பர் 1 பதக்காரன்னு ஆயிடுவாரு நம்ம கான்ட்ராக்டர் நேசமணி. நம்ம சூனாப்பானா ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆனாரு? நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு வடிவில் இருக்கிறத அந்த கேரக்டர் அப்படியே அவர் நடிக்கிறனால தான் இன்னைக்கு நகைச்சுவையின் ஜாம்பவானா இருக்காரு நம்ம கைப்புள்ள. ஆமா, வடிவேல் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாட்டா இருந்தாலும் சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டா அவர் நம்ம உடம்போட சிந்தனையோட செயல்பாட்டோட ஒன்னும் மண்ணும் கலந்துட்டாருன்னு தான் சொல்வேன். நீரின்றி அமையாது உலகம்ன்றதெல்லாம் அந்த காலம், வடிவேலின்றி அமையாது திரையுலகம்ன்றதுதான் இந்த காலம். உங்க சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் நாங்க வடிவேல் சாருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஹாப்பி பர்த்டே வடிவேல் சார்.